சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மூன்று பேர் தற்கொலை தொடர்பாக நீதி விசாரணை வேண்டும் என்ற முழக்கத்தோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய மாணவர் சங்கத்தினர். மூன்று மாணவிகளின் சாவுக்கு காரணமான சித்த மருத்துவக் கல்லூரி பூட்டி சீல் வைக்கப்பட்ட நிலையில் கல்லூரி தாளாளரையும் கைது செய்ய வலியுறுத்தினர் மாணவர் அமைப்பினர். இந்த பின்னணிக்கு காரணமாக இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதோடு இது துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் வந்து உரிய விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும். மூன்று மாணவிகளின் மரணம் தற்கொலை அல்ல, இது திட்டமிட்ட படுகொலை என்ற கருத்தை முன்வைத்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட வந்தனர் தமிழ்நாடு மாணவர் அமைப்பினர். அடிப்படை வசதிகள் இன்றி இயங்கி வந்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிரான போராட்டங்களில் பங்கெடுத்ததால் தான் இந்த மாணவிகள் கொல்லப்பட்டதாகவும் அதனால் இந்த வழக்கை கிரிமினல் வழக்காக பதிவு செய்து உரிய விசாரணை நடத்தவும் கோரிக்கையை முன்வைத்தனர். கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மாணவிகளை அடித்து அவர்களை கிணற்றிலே தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு அந்த கல்லூரி அனுமதி பெறாமல் இயங்கி வந்திருக்கிறது. அதனை கண்டித்து பல்வேறு கட்டங்கள் போராட்டத்தை அந்த மாணவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய மாணவர் போராட்டம் எழுந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் எங்களுடைய கல்லூரிக்கு மாணவர்களின் நீதி வேண்டும் என்று மாணவர்கள் குரல் கொடுக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விஷ்ணு பிரகாஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.